वेलकम टू आयुल अलग चैनल नांदा उंगलोड दिव्या ब्यूटी थेरेपिस्ट इनके नम्मा पाक्क पोर वीडियो ब्यूटीशियन कोर्सोड चैप्टर 3 स्ट्रेटनिंग स्मूथनिंग रीबॉन्डिंग अदा पत्ती दां पाक्क पोरों அதில் என்னென்னலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் டைப் எதுக்காக ஸ்மூத்னிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் ஒரு கவுன்சிலிங்கில் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிராண்டுக்குமே மூணு விதமான ப்ராடக்ட் இருக்கும், எந்த ஹேருக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்தது ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக அவங்க ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு என்னென்ன கேர்லாம் பண்ணிக்கலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. கவுன்சிலிங்கில் என்னென்னலாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் லென்த்து, டெக்ஸ்சர், குவாலிட்டி, டயமீட்டர். ஹேர் லென்த்துன்றது ஷார்ட்டாக மீடியமாக லாங்காக இருக்கிறத நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். டெக்ஸ்சரும் வேவி, கேர்லி, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஹேர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கா, ட்ரைனஸ் இருக்கா, அவங்க ஹேர் ரொம்ப போரஸாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஹேர் டயமீட்டர் ஒரு ஹேரும் சரி ஹேரோட டென்சிட்டியும் சரி எவ்வளோ திக்னஸாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹேரில் ஆல்ரெடி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதாவது ஸ்ட்ரெயிட்னிங்கே முன்னாடி கூட பண்ணியிருக்கலாம், இல்லை டை அடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஹேர் கலர் ஏதாவது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்றத உங்களுக்கு பின்னாடி ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது புரியும். இதாச்சும் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தால் அதை கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேர்னும், அது எதுவுமே பண்ணாமல் வெறும் ஷாம்பு, ஆயில், கண்டிஷனர் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி எப்போவும் ஹேரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் அவங்க ஹேரில் எந்த ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலைன்னா அந்த ஹேரை வந்து வெர்ஜின் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பின்னாடி ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்னிங், ஸ்மூத்னிங், ரீபாண்டிங் மூணுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மூணுத்துக்குமே ஒரே க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதோட ஸ்ட்ரெயிட்னஸ்ஸை வச்சு பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ரீபாண்டிங் வந்து 100% வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் லுக் கொடுக்கும். ஸ்ட்ரெயிட்னிங்கிறது 95% ஸ்ட்ரெயிட்டு. ஒருத்தவங்களுக்கு நார்மலாகவே ஸ்ட்ரெயிட் ஹேர் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், ரிசல்ட் வந்து நேச்சுரல் லுக்காக இருக்கணும். ஸ்மூத்தனிங்கிறது ஸ்லைட் வேவ், ரொம்ப வேவியாக இருக்க தான் கொஞ்சம் வேவியாக இருக்கும், அதுதான் ஸ்மூத்தனிங். ப்ராடக்ட் நாலேஜின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் க்ரீம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் மூணு பாண்ட் இருக்குது, ஹைட்ரஜன் பாண்ட், சால்ட் பாண்ட், டைசல்ஃபைட் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியெலாம் தலைக்கு ஊற்றுனா அந்த நிமிஷம் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அப்போ அதுதான் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகும்போது நடக்கிற சேஞ்சஸ். அடுத்தது சால்ட் பாண்ட், டெம்பரரியாக நம்ம அயன் பண்ணுவோம்ல, அயன் பண்ணும்போது ஹேரோட ஸ்ட்ரக்சர்லாம் மாறுதில்ல, டெம்பரரியாக மாறும் போது சால்ட் பாண்ட் பிரேக் ஆகும். இப்போ டைசல்ஃபைட் பாண்டை எப்படி பிரேக் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் க்ரீம் வந்து டைசல்ஃபைட் பாண்டை பிரேக் பண்ணி பெர்மனெண்ட்டாக ஷேப்பை சேஞ்ச் பண்ணுது, அது இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் க்ரீமில் ஒர்க் ஆகிறது. அடுத்தது நியூட்ரலைசர், நியூட்ரலைசர்ன்றது நம்ம யூஸ் பண்ண போகிற செகண்ட் க்ரீம். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டோம் ஹேரோட ஸ்ட்ரக்சரை, அந்த ஹேர் ஸ்ட்ரக்சர் திரும்பி பேக் டு நார்மல் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த நியூட்ரலைசர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது, அதை தான் சொல்லியிருக்காங்க இங்கே ஃபிக்ஸிங் தி ஷேப் சேஞ்ச் பை ஃபர்ஸ்ட் க்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ ட்ரீட்மெண்ட்டுன்றது என்னென்னா ஹேர் ரொம்ப டேமேஜாக ட்ரையாக இருக்கவங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் லெவலையும் பிஹெச் லெவலையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி நம்ம ப்ரீ ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒரு இந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பேர் தான் ப்ரீ ட்ரீட்மெண்ட். தனித்தனியாக ஹேருக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்கன்னு அதுதான் இப்போ பார்க்க போகிறது. ஸ்ட்ராங் ப்ராடக்ட் வந்து எந்தெந்த ப்ராண்டில் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து வெறும் ஸ்ட்ராங் ஹேருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஸ்ட்ராங் ஹேர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வெர்ஜின் ஹேரு இல்லை திக்னஸ் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற ஹேர், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணாத ஹேரை தான் நம்ம ஸ்ட்ராங் ஹேர் சொல்கிறோம். அதில் பிராண்ட்ஸ் எப்படிலாம் டேர்ம் பண்ணியிருக்காங்க, ஸ்வெச்காஃபில் வந்து ஜீரோ அப்படின்னு டேர்ம் பண்ணியிருப்பாங்க, லாரியல் வந்து வெரி ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, வெள்ளாவில் வந்து இன்டென்ஸ், ஸ்ட்ரீக்லேயுமே இன்டென்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த க்ரீம் தான் நம்ம ஸ்ட்ராங் ஹேருக்கு யூஸ் பண்ணணும், வேறு எந்த க்ரீமும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து வெர்ஜின் ஹேர் தான், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லை தின்னாகவும் இல்லை, அதை தான் வந்து நார்மல் ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் ஹேருக்கு பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து 35 to 45 minutes தலையில் வைக்கலாம். அதை வந்து பிராண்ட்ஸில் எப்படி வந்து டேர்ம்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்வாஷ்காஃபில் வந்து 1 கொடுத்துருப்பாங்க, லாரியலில் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, வெள்ளாலேயும் ஸ்ட்ரீக்ஸ்லேயும் வந்து நார்மல் ஹேருக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கிடையாது. ஸ்ட்ராங் ஹேருக்கும் மைல்டுக்கும் மட்டும்தான் வெள்ளாலேயும் ஸ்ட்ரீக்ஸ்லேயும் வந்து ப்ராடக்ட் இருக்குது. இப்போ வந்து ஸ்ட்ராங் ஹேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம 45 to 50 minutes வரைக்குமே நம்ம க்ரீமை தலையில் வைக்கலாம். அங்கே வந்து டைமிங் சொல்ல நான் மறந்துட்டேன்.
அடுத்தது யாராவது கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேர், ஏன் அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங்கே கூட பண்ணியிருந்தாலும் அவங்க திரும்பி பண்ண வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த க்ரீம் 5 to 15 minutes வச்சாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி அந்த க்ரீம் வந்து ட்ரீட் பண்ணிடுச்சு அந்த ஹேரை, அதனால் கம்மி டைம்லேயே இது வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிவிடும் ஹேரோட ஸ்ட்ரக்சரை. அதை வந்து பிராண்டில் எப்படி எப்படிலாம் டேர்ம்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்பாஷ்காஃபில் வந்து 2, லாரியலில் வந்து EX, வெள்ளாலையும் ஸ்ட்ரீக்ஸ்லேயும் மைல்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்தந்த ஹேருக்கு இந்தந்த க்ரீம் இவ்வளோ டைமிங் தான் விடணும், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன். ப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். இது வந்து ஹேரோட மிடில்லையும் எண்ட்லேயும் மட்டும் அப்ளை பண்ண போதும். ஏன் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ண மாட்டோம்னா, ஹேர் ரூட்லேருந்து 4 inches வரைக்கும் நம்மளோட ஹேரில் நல்ல மாய்ஸ்சர் pH லெவல் நல்லாவே இருக்கும், அதனால தான் அங்கே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா நியூட்ரலைசர். நியூட்ரலைசரும் ரூட்லேருந்து 1 inch கீழே தான் அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணிட்டு நல்லா க்ரீம் எமல்சிஃபை பண்ணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி ஸ்ட்ரைட்னிங் பண்ணவங்களுக்கு வந்து 2 fingers வச்சு எமல்சிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நியூட்ரலைசருக்கு வந்து ஸ்ட்ராங் ஹேராக இருந்தால் 15 minutes, நேச்சுரல் ஹேராக இருந்தாலும் 15 minutes, மைல்டு ஹேராக இருந்தால் மட்டும் 5 to 10 minutes வச்சா போதும். இவ்வளோ தான் ப்ரீ ட்ரீட்மெண்ட்க்கும் நியூட்ரலைசருக்கும் டைமிங். இப்போ ஃபஸ்ட் க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரூட்லேருந்து 1 inch கீழே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா க்ரீமை வந்து ஸ்ட்ரெயிட்டாக எமல்சிஃபை பண்ணும். ஹேர் வந்து எங்கேயுமே பெண்ட் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் விடணும். நீங்கள் எமல்சிஃபை பண்ணிட்ட பிறகு சீப் வச்சு நல்லா சீவி விட்டு அதை ஸ்ட்ரெயிட்டிங்காக பண்ணலாம். எப்போவுமே செக்ஷன் கம்மியாக எடுத்திங்கன்னா தான் அந்த க்ரீம் நல்லா ஹேர்க்குள்ளே போய் ரொம்ப நாளைக்கு நிற்கும் ஸ்ட்ரெயிட்னிங் க்ரீம், இல்லைனா சீக்கிரமாகவே போயிடும். இதை மொத்தமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தலை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே 20 minutes தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா டைமிங் வந்து வேறு வேறு ஆகிடும். ஸ்ட்ராங் ஹேருக்கு வந்து இதை 15 minutes விடலாம், நார்மல் ஹேருக்கு 45 minutes விடலாம், மைல்டு ஹேருக்கு வந்து 15 minutes விடலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கையில் இருக்க நெயில்ஸ்லாம் வந்து ரொம்ப பெயினாக இருக்க மாதிரி இருக்கும். ஓவர் கெமிக்கல் வேறு இது. ஸோ பத்திரமாக கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்மூத்தனிங்கோட ப்ரொசீஜர் பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் ரிலாக்ஸிங்னு சொல்லலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ப்யூரிஃபைங் ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும். ப்யூரிஃபைங் ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ஷாம்பு தலையில் இருந்தால் கூட ரிசல்ட் கண்டிப்பாக வராது. ஸோ நல்லா ரின்ஸ் பண்ணிடுங்க. ரின்ஸ் பண்ணிவிட்டு டவல் ட்ரை பண்ணணும். டவல் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட தலையில் வந்து ஈரம் வந்து கொஞ்சம் ஹேரில் இருக்கும். அந்த ஹேரில் ஈரம் இருக்கும்போதே ப்ரீ ட்ரீட்மெண்ட் க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். சின்ன சின்ன லேயராக எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஹேரில் நல்லா எமல்சிஃபை பண்ணணும். அதுக்கடுத்தது ப்ளோ ட்ரை வந்து ஃபிங்கர் பிளாஸ்டில் பண்ணணும். லேசாக காயிற அளவுக்கு கையிலேயே பண்ணால் போதும், ஸ்ட்ரெயிட் ப்ளோ ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது ஃபஸ்ட் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் க்ரீமும் நீங்கள் சின்ன சின்ன லேயராக தான் எடுத்து அப்ளை பண்ணணும். 1 inch கம்மியாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஸ்ட்ராங் மைல்டு நேச்சுரல் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமிங் விட்டு நீங்கள் ரின்ஸ் பண்ணிடணும். ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணணும். ஸ்ட்ரெயிட் ப்ளோ ட்ரையாக தான் இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் பண்ண போகிறதுலாம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். நீங்கள் ஹேரை வந்து ரொம்ப வளைக்கிறதுக்கோ கசக்கவோ கூடாது. அதுக்கப்புறம் அயனிங் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் பின்ன பெரிய பெரிய செக்ஷனாகவே எடுத்துக்கலாம், 1 inch அபோவாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது நியூட்ரலைசர். அதே மாதிரி சின்ன சின்ன லேயராக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுவுமே ஸ்ட்ராங் மைல்டு நேச்சுரலுக்கு ஏற்ற மாதிரி டைம் விட போகிறீங்க. விட்டுட்டு திரும்பி ரின்ஸ். அதுக்கப்புறம் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு வெட் ஹேரில் சீரம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ப்ளோ ட்ரை பண்ண போகிறீங்க. ஸ்ட்ரெயிட் ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன செக்ஷன் வச்சு அயனிங் பண்ணுங்கள். அயனிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பிச்சிடலாம். இவ்வளோ தான் ஸ்மூத்தனிங்கோட ப்ரொசீஜர். ஸ்மூத்தனிங்கோட ப்ரொசீஜரில் பார்த்திங்கன்னா இந்த 3 இதுலேயுமே நீங்கள் பண்ண வேண்டியது, ரொம்ப தின்னாக க்ரீம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் செக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி அயன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கம்மியாக நீங்கள் எடுத்து அயன் பண்ணணும், கம்மி கம்மி செக்ஷனாக எடுத்து. இதெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணாலே கண்டிப்பாக ரிசல்ட் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் க்ளவுஸ் போட்டுருக்கணும். க்ளவுஸ் போடலைன்னா கண்டிப்பாக கையெலாம் ரொம்ப டேமேஜ் ஆகும், அந்த நெயில்ஸ் கிட்டலாம் ரொம்ப வலிக்கும். ஸோ நீங்கள் வந்து மாஸ்க்கு கூட போட்டுக்கிறது நல்லது. இது ஒரு மாதிரி இந்த க்ரீம் வந்து பஞ்சன் ஸ்மெல் அடிக்கும். அதனால் நீங்கள் அந்த எந்தெந்த சேஃப்டிலாம் நீங்கள் மெஷர் பண்ணி இது பண்ணணுமோ எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி செக்யூர்டாக பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்னிங்கோட ப்ரொசீஜர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான், சில சேஞ்சஸ் இருக்கும்.
ஸ்ட்ரைட்னிங் ப்ரொசீஜர் பார்த்திங்கனாலும் ஃபஸ்ட்டு க்ரீம் அப்ளை பண்ணுற வரைக்கும் சேமாக தான் வரும். ப்யூரிஃபைங் ஷாம்பு அப்ளை பண்ண போகிறோம் ப்ரீ ட்ரீட்மெண்ட். ஆனால் ஸ்ட்ரைட் ப்ளோ ட்ரை ஃபிங்கர் பிளாஸ்ட் பண்ண மாட்டோங்க, ஸ்ட்ரைட் ப்ளோ ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் க்ரீம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹேர்க்கு ஏற்ற மாதிரி டைமிங் விடுவீங்க. டைமிங் விட்டுட்டு நல்லா ரின்ஸ் பண்ணணும். எல்லா ப்ரொசீஜர்லேயுமே கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஹேரில் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ரின்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்ட்ரைட் ப்ளோ ட்ரை. ஸ்ட்ரைட்னிங்கில் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணும், நீங்கள் ஃபிங்கர் பிளாஸ்ட் பண்ணவே கூடாது. அதுக்கடுத்தது அயனிங் வித் ஸ்மால் செக்ஷன். ஸ்மால் செக்ஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் நியூட்ரலைசர் அப்ளை பண்ணணும். நியூட்ரலைசரும் அந்த அந்த ஹேர்க்கு ஏற்ற மாதிரி டைமிங் விட்டுட்டு திரும்பி ரின்ஸ் பண்ணி டவல் ட்ரை பண்ண போகிறோம். டவல் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சீரம் அப்ளை பண்ணணும். சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் ப்ளோ ட்ரை சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்து பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் அயனிங்கும் பண்ணலாம், தப்பு கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா அயனிங்கோட எண்ணிக்கை தான் நம்ம வந்து அதிகமாக இருக்கும். அதில் ஒரு வாட்டி தான் பண்ணுவோம், இதில் ரெண்டு மூணு வாட்டி பண்ணுற மாதிரியும் இருக்கும். நீங்கள் அந்தந்த ஹேர்க்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்தது ரீபாண்டிங்கோட ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா அது ரெண்டத்தை விட இதில் கொஞ்சம் வேலை அதிகம் தான். ப்யூரிஃபைங் ஷாம்பு டூ டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும். ப்ரீ ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி அப்ளை பண்ண போகிறீங்க. ஸ்ட்ரைட் ப்ளோ ட்ரை தான் பண்ண போகிறீங்க. ஸ்ட்ரைட் ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அயனிங் வித் பிக் செக்ஷன். ஃபஸ்ட்டே நம்ம வந்து அயனிங் பண்ணி பிக் செக்ஷனில் எடுத்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து தான் ஃபஸ்ட் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் க்ரீமோட டைமிங் விட்டுட்டு திரும்பி ரின்ஸ் பண்ண போகிறோம். ரின்ஸ் பண்ணிவிட்டும் ஸ்ட்ரைட் ப்ளோ ட்ரை தான் பண்ணுறோம். ஸ்ட்ரைட் ப்ளோ ட்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அயனிங் வித் ஸ்மால் செக்ஷன். இங்கேயே ஸ்மால் செக்ஷனில் அயனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி நியூட்ரலைசர் அப்ளை பண்ண போகிறோம். நியூட்ரலைசரும் அந்தந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டு திரும்பி ரின்ஸ் பண்ண போகிறோம். அடுத்தது டவல் ட்ரை. டவல் ட்ரை பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ண போகிறோம். லாஸ்ட் ஸ்டெப்பாக ஸ்ட்ரைட் ப்ளோ ட்ரை பண்ணணும். அந்த ஸ்ட்ரைட் ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அயனிங் வித் பிக் செக்ஷனில் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா தான் ரீபாண்டிங்க்கு அந்த ஆர்டிஃபிஷியல் 100% ஆஃப் ஸ்ட்ரைட் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். இவ்வளோதான் இந்த மூணு ப்ரொசீஜரும். இதில் மூணுத்துலேயும் நீங்கள் கவனிக்க வேண்டியது க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும். க்ரீம் அப்ளை பண்ணும்போது நல்லா ஹேருக்குள்ளே போகிற மாதிரி அப்ளை பண்ணும். ஹீட்டும் அயனிங்ஸ் பண்ணும்போது ஸ்மால் ஸ்மால் செக்ஷனாக அயன் பண்ணணும். இது மூணு நம்ம கடைப்பிடிச்சாலே கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நமக்கு கன்ஃபார்மாக வரும். ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், ரீபாண்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 48 hours நம்ம பண்ணக்கூடாததை பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணக்கூடாதது ஸ்வெட் ஆகக்கூடாது தலையில் ரொம்ப. ஸோ வெயில் அதிகமாக போகக்கூடாது. கிளச் கிளிப்பு எதுவுமே போடக்கூடாது. ஹேர்பின்ஸ் எதுவுமே போடக்கூடாது. காதுக்கு பின்னாடி முடி எடுத்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் வெளியே போனாலும் ஸ்காஃப் போட்டு தான் போகணும். நீங்கள் குளிக்கும் போது ஷவர் கேப் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பெட்டில் படுக்கும் போது கூட தலகாணி மேலே வந்து ஹேரை எடுத்து விட்டுட்டு தான் பண்ணணும். கண்டிப்பாக இன்னொரு விஷயம், ஸ்விம்மிங் பூலில் குடிக்கவே கூடாது. அது ரொம்ப குளோரின் இருக்கனால நமக்கு கொஞ்சம் டேஞ்சரானது தான். அடுத்தது இந்த ட்ரீட்மெண்ட் யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பண்ணக்கூடாது. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணக்கூடாது. ஸ்கேல்பில் ஏதாவது ப்ராப்ளம், சொரியாசிஸ், டேண்ட்ரஃப் இது மாதிரி புண்ணோ இல்லை தையல் ஏதாவது போட்டிருந்தாலும் அவங்க யாருமே கூட பண்ணவே கூடாது இந்த ட்ரீட்மெண்ட்டை. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இமேஜஸோட நேமும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து மேட்ரிக்ஸில் உள்ள ப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இது லாரியலில் இருக்க ப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெல்லா ப்ரீ பெர்ம் ட்ரீட்மெண்ட். அதுக்கடுத்தது ஸ்ட்ரீக்கில் ப்ரீ ட்ரீட்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் இங்கே இமேஜஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மெயினாக நமக்கு தேவையான ஸ்ட்ரைட்னிங் க்ரீமுக்கு வந்து லாரியலில் என்னென்ன ஸ்ட்ராங், மைல்ட், நேச்சுரல்க்கெலாம் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த இமேஜஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்வாஜ்காஃபில் வந்து கிளாட்ன்ற நேமில் தான் வந்து ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் வரும். இது எல்லாமே வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.